அஸ்லாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஃபை ஹனி கிச்சன். இன்னைக்கு ரிஃபை ஹனி கிச்சனில் பார்க்க போகிறது பாய் விட்டு பிரியாணி பவுடர் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களில் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி பவுடருக்கு பட்டை 20 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்து 10 கிராம் அளவுக்கு கிராம்பு, 10 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 5 கிராம் ஸ்டார் பூ, அதே 5 கிராமில் கல்பாசி சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி பவுடருக்கு அதிகமான ஸ்பைசஸ் தேவையில்லை. இந்த 5 பொருளே போதும். இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காய வச்ச பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இது சூடு ஆறுறதுக்கு நம்ம பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காற்று போகாதபடி ஒரு கிளாஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வாசம் போகாமல் இருக்கும். அவ்வளோதான், பிரியாணி பவுடர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.